मेरे शरीर का नाम भगवती है। हम हैदराबाद संघ से प्यारे बाप दादा के साथ संघ आदि रत्नங்களுடைய அறிமுகங்கள் அவர்களது அனுபவங்கள் तो कुछ समय के बाद जल्दी हम दिल्ली में पहुंचे सेवाओं पर। முதல் தாதி தன்னுடைய அனுபவத்தை கூறுகின்றார். வியட்நாம் எனது சரீரத்தினுடைய பெயர் பகவதி. நான் ஹைதராபாத்தில் சிந்துவில் பாப் தாதாவின் அவதரணம் கே சாத் சாத் ஹுவா ஹை 1937 மீ ஜப் தொடர்பிலேயே இருந்து வந்திருக்கின்றேன். அதற்கு பிறகு கராச்சியில் இருந்து எப்போ மவுண்டபு வந்தேனோ அதற்கு பின்னர் சேவைக்காக டெல்லிக்கு வந்திருக்கின்றேன். இரண்டாவது தாதியினுடைய அனுபவம். என் பெயர் கமல்மணி. என்னுடைய அவ்யக்த பெயர் கமல்மணி. ஸ்ரீ பாபாவின் அவதாரத்தின் கூடவே என்னுடைய ஜென்மா கூட ஏற்பட்டது. மொத்தம் எனக்கு 6 சகோதரிகள். அதில் 3 பேர் சரீரத்தை விட்டு சென்று விட்டார்கள். 3வது தாதி சாந்தாமணி தாதி. என்னுடைய பெயர் சாந்தாமணி. நான் ஆரம்பத்திலேயே பாபாவின் மடியில் வந்துவிட்டேன். வந்தவுடனேயே சரண்டராகிவிட்டேன். அப்பவே இருந்து நான் மவுண்ட் அபேவில் தான் இருக்கின்றேன். 4வது அனுபவம் கூறுகின்றார்கள். என்னுடைய பெயர் இருதய புஷ்பா தாதி. பாபா இருதய புஷ்பா என பெயர் வைத்தார். பாபாவிடம் எப்போது வந்தேனோ அப்போது பாபா ஒரே அடியாக அசரீரி ஆக்கிவிட்டார். முதல் முதலில் ஆத்மாவின் பரிச்சயம் கொடுத்து பின்னர் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்தார். அதிலிருந்து ஒரே அடியாக நான் பழைய வாழ்க்கையிலிருந்து இறந்துவிட்டேன். அதாவது நான் பாபாவிடம் பலியாகிவிட்டேன். 40 வருட காலமாக நான் பெங்களூரில் சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். 5வது தாதி. பாலு பகவதி பகன்சீனுடைய சகோதரி. பாலு பகன்சி பகவதி பகன்சீனுடைய சகோதரி. இவர்கள் நான் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன். பாபா வீட்டுக்கு வந்தேன். என் படிப்பு முடிந்தது. பள்ளி படிப்பு முடிந்தது. எனது ஞான மார்க்கத்தில் எனது பயணம் ஆரம்பமானது. 6வது குஞ்சு தாதி. பாப் தாதா கொடுத்த பெயர் நிர்மல் புஷ்பா. பிரம்மா பாபா கொடுத்த பெயர் குஞ்சு தாதி. நான் 10 வயதுல ஓம் மண்டலியில் சென்றேன். 5வது வகுப்பு படித்திருந்தேன். என்னுடைய ஃபேமிலியில் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். மம்மா இனிமையான சந்திரமணி தாதி, சித்தி பிரகாஷ்மணி தாதி அனைவரும் எம்முடைய பரிவாரத்தவர்களாக நான் உணர்ந்திருந்தேன். அவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்தார்கள். மெட்ரிக்கில் அமர்ந்தது போல இவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன். பாப் தாதா சுதமான முரளி நடத்தினார். எப்படி அன்னமோ அப்படியே மனம். எப்படி தண்ணீரோ அப்படிப்பட்ட வாணி சப்தம். எப்படிப்பட்ட தொடர்போ
அப்படிப்பட்ட வர்ணம். இதைத்தான் நான் முதல் முதலில் சொற்பொழிவில் கேட்டேன். அப்பொழுது சிந்து மாகாணத்தில் டாக்கி பிக்சர்ஸ் ஆரம்பமாக இருந்தது. பாப் தாதா அந்த நாளில் தொடர்பு பற்றி விசேஷ கவனம் கொடுத்தார். அப்பொழுது அஜந்தா பிக்சர்ஸ் ஆரம்பமாக இருந்தது. குழந்தைகளே, சத்தியமான தொடர்பில் இருங்கள், அதான் உங்களை கரை சேர்க்கும். தூய தொடர்பு மூழ்கடைக்கும். வாழ்க்கை படகையே மூழ்கடித்து விடும். தூய தொடர்பில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தூய தொடர்பு சினிமா. பாவங்களின் அம்மா, பாபா கூறினார், சினிமா பாவங்களின் அம்மா, சின் பிளஸ் மா. நரக வாசலது, சொர்க்கத்தில் செல்ல விரும்பினால் நரகத்தின் விஷயங்களை விட்டு விடுங்கள். எப்படி லட்சியமோ அப்படி லட்சணம் ஏற்படும். நினைவில் இருக்கட்டும், என்னுடைய குழந்தைகளாக இருக்கிறீர்கள். மனிதர்கள் எந்த சித்திரத்தை பார்க்கின்றார்களோ அப்படித்தான் சரித்திரம் உருவாகுது. இந்த வார்த்தைக்கு பின்ன, இந்த வாணிக்கு பின்ன ஓம் என்ற துவனியை பாபா உச்சரித்தார். வாஸ்தவத்தில் அந்த ஓம் என்ற துவனியில் மந்திரம் இருந்தது. இயல்பாகவே அசரீரி ஆகிவிட்டேன். முழு சபையும் எழுந்து போய்விட்டார்கள். ஆனால் நான் ஒரு மட்டும் அமர்ந்திருந்தேன். நான் மிகவும் சிறிய குழந்தையாக இருந்திருந்தேன். அசரீரி ஆகிவிட்டிருந்தேன். எதுவுமே எனக்கு தெரிய வரவில்லை. வகுப்பு முடிந்ததா அல்லது இல்லையா? பாபா பார்த்தார், அனைவரும் சென்று விட்டார்கள். நான் மட்டும் அதே ஸ்திதியில் அமர்ந்திருந்தேன். பாபா என் சிரசின் மீது கை வைத்தார். அந்த சமயம் நான் மெல்ல மெல்ல கண்களை திறந்தேன். பாபாவிடமிருந்து திருஷ்டியை வாங்கி கொண்டே இருந்தேன். அப்போ எனக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை. பார்த்த உடனேயே பாபா முதல் மகா வாக்கியம் கூறினார், குழந்தாய், என்னை அடையாளம் புரிந்து கொண்டாயா? பாபா சுயம் தனது பரிச்சயத்தை கொடுத்தார். அப்பொழுது நான் உடனே புரிந்து கொண்டேன். இப்போது நான் மவுண்ட் அபுவில் இருக்கின்றேன். ஏழாவது தாதி ரத்தன் மோகினி தாதி. குழந்தையிலிருந்து பாபாவிடம் வந்துவிட்டேன். அப்பவே இருந்து மவுண்ட் அபுவில் தான் இருக்கின்றேன். அம்மா கூடவே இருக்கின்றேன். எட்டாவது சந்திரமணி தாதி. ஓம் சாந்தி. நான் பந்தனத்தில் இல்லாமல் இருந்திருந்தேன். ஆனால் இந்த அளவு சொல்லலாம், லௌகீக பருவார் அனைவரும் சரண்டராக இருக்கின்றார்கள். ஐந்து பேரும் வந்துவிட்டிருக்கிறோம். இருதய புஷ்பா, கூட என்னுடைய கூட இருக்கின்ற ஒன்பதாவது ஜானகி தாதி. முதலேயே பாபாவை பிடித்து விட்டது. பாபா தவிர எதுவுமே மனதில்லை, வாயிலும் இல்லை, பாபா தான் பிடித்திருந்தார். எனவே எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருந்தது. எப்ப ஏதாவது சான்ஸ் கிடைத்ததோ பாபாவுடன் சந்திப்பதற்காக பாபாவை பார்த்து அத்தனை அன்பு ஏற்பட்டது. குழந்தை பருவத்திலேதான் ஞானம் கொஞ்சம் கேட்டிருந்தேன். ஆனால் இந்தளவு அறியாமல் தான் இருந்திருந்தேன். பாபா யார்? லௌகிக அப்பாவின் கூடவே நான் வாக்கிங் போயிருந்தேன். பாபா முன்னால் வந்து கொண்டிருந்தார். என்னுடைய அப்பா அவருக்கு
சஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார். அவர் பாபாவை விட சிறியவரான காரணத்தால் எனவே அவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணினார். ஆனா பாபா அவரை தலை வணங்க அனுமதிக்கவில்லை. அப்ப நான் பாபாவை பார்த்தேன். பக்தி கூட நான் நிறைய செய்திருந்தேன். பாபாவை விஷ்ணு ரூபத்தில் பார்த்தேன். பார்த்த உடனேயே லௌகீகத்திலிருந்து புத்தி விலகி விட்டது. இவர்தான் என்னுடைய பாபா. அந்த வினாடியிலிருந்து பாபா என்னுடையவர். அந்த லக்னோடு சதா கண்களுக்கு முன்னால் அவர் வந்திருந்தார். பல நாள் 8 நாட்கள் கூட 1 நிமிடம் கூட நான் பார்க்காமல் இருந்திருந்ததில்லை. அதற்கு பின்னர் லௌகீகத்தில் 2 வருடம் பந்தனமாகி விட்டது. அதற்கு பின்னர் பந்தனத்தையும் பாபா விலக்கிவிட்டார். நான் அறிவேன் அதற்கு பின்னர் என்னுடைய பாக்கியம் அறையும். பின்னர் நிமித்த அளவில் பந்தனம் இருந்தது. ஆனால் 1 நிமிடம் கூட நான் பாபாவை மறக்கவில்லை. எதை பார்த்தாலும் பாபா முன்னால் இருந்திருந்தார். 10வது நிர்மல் சாந்த தாதி பற்றி அனைவருக்கும் தெரியும். இவர் பாபாவுடைய மகள். 11 கங்கை தாதி ஆத்ம இந்திரா என்ற பெயர் அவ்யக்த பாதா வைத்திருந்தார். நேர அனுசாரமா எனது அனுபவம் பாகவதம் போல. பாகவதம் கேட்பதற்கு தனியா சமயம் கொடுக்கணும். நான் 12 வயதில் நடந்த அந்த விஷயத்தை கூறுகின்றேன். அப்ப நாம் ஓம் மண்டலியில் மகிமா கேட்டிருப்பீர்கள். நாங்க பரிவாரத்தில் இல்லாமல் சச்சங்கம் வந்திருந்தேன். அந்த நாள் எனக்கு பாக்கியம் நிறைந்திருந்தது. பாபா கூட ஓம் துவனி என்னையை மிகவும் சீத்தலமாக்கியது. நான் மிகவும் லேசாக டான்ஸ்ல அந்த ஸ்டேஜ்ல இருந்திருந்தேன். பாபாவின் கால்கள் எனக்கு ஸ்ரீகிருஷ்ணனுடைய பாதமாக தென்பட்டது. ஏன்னா எனக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் பிடிக்கும். பாகவதத்தின் மீது எனக்கு மிகவும் அன்பு இருந்திருந்தது. பாகவதம் தான் நான் வீட்டில் படிப்பேன். ஸ்ரீகிருஷ்ணரோடு நடனமாடினார்கள் எப்படி கோபிகைகள் என்பதை நான் படித்திருந்தேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அந்த கோபிகளின் அன்பானது எத்தனை ஸ்ரீகிருஷ்ணரோடு இருந்திருந்தது. கதவுகள் எத்தனை மூடி இருந்தாலும் அவர்களுடன் தான் ஸ்ரீகிருஷ்ணர் இருந்திருந்தார். எனக்கு அந்த ஒரு சாப்டர் ரொம்ப பிடிக்கும். இதை படிக்கும் போது என் மனதில் தோன்றும், ஹே பகவான், ஒருவேளை அந்த நேரம் நான் அந்த கோபியா இருந்திருந்தால் எப்படி இருக்கும். சங்கல்பம் செய்திருந்தேன். ஆனால் இன்றைய நாள் வந்துவிட்டது. நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. நான் சுயமே அப்படி ஆகிவிட்டிருக்கின்றேன். 11வது சந்திரகாஸ் தாதா, இவரை மதுபாயி என்று அழைப்பார்கள், மாதவ்பாயி என்றும் கூட அழைப்பார்கள். 12வது விஸ்வ ரத்தன் தாதா, லௌகீக பெயர் விரல்பாயி. அடுத்து 13வது இவர் அர்ஜுன் தாதா. 14வது கிருஷ்ணி பகன் கை தூக்குகின்றார். லக்னோ, லக்னோவில் சேவா செய்திருந்தேன். முற்றிலும் பழைய சகோதரி இவர். இவருடைய ஒரு சகோதரர் அவர் கூட சரீரத்தை விட்டுவிட்டார்.
முரளியில் பாபா அவரது பெயரை பயன்படுத்துவார். பதினைந்தாவது சத்தியபகன் இவர்கள் லக்னோவில் சேவையில் இருக்கின்றார்கள். இவர்களது தாயும் யஜ்ஞ சேவையில் இருந்திருந்தார்கள். அவர்கள் சரீரத்தை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். பதினாறாவது சரளா பஹன்ஜி ஓம் மண்டலியில் பழமையான சகோதரி. ஓம் சாந்தி என்ற பாடலை இவர்கள் பாடுவார்கள். இவர்கள் குழந்தையிலேயே பாபாவுடையவராக ஆகிவிட்டார்கள். இவர்கள் அக்கா இசு தாதி, தாதியின் அம்மா. பதினேழாவது டில்லி ரஜோரி கார்டன் ஆல்ரவுண்டர் தாதி, குல்ஜார் தாதியின் லௌகிக அம்மா, ருக்மணி பெகஞ்சியின் அக்கா. பதினெட்டு இவர்கள் கங்கா தாதி. இவர்கள் ஹிஸ்டரி மிகப்பெரியது. இவர்கள் தன் அனுபவத்தை சொல்லிவிட்டார்கள். பத்தொன்பதாவது போலி தாதியின் சகோதரி, இவர்கள் மதுபனில் இருக்கின்றார்கள். இருபதாவது ராதே பகன், இவர்களை மிக அனைவரையும் விட பெரியவர்கள். இவர்களின் பெங்களூர் சென்டரில் சேவையில் இருக்கின்றார்கள். இருபத்தொன்னு ஹர்தேவி பகன், பிர்ஜார் இந்திரா தாதியின் அக்கா, லௌகிக்கத்தில் மோகினி தீதியின் சகோதரி, கசின் சிஸ்டர். இருபத்தி ரெண்டு கிருஷ்ணி தாதி, தாதியின் அக்கா, பிரகாஷ்மணி தாதியின் அக்கா, பாட்னாவில் இருக்கின்றார்கள். லௌகிக்கில் நான் அவர்களை தாதி என்பார்கள். மூத்த சகோதரியைத்தான் தாதி என்பார்கள். ஒரு பொழுதும் கிருஷ்ணி என கூப்பிட்டதில்லை. இப்போது அவர்கள் என்னை தாதி என்ற அளவுக்கு அழைக்கின்றார்கள். இருபத்தி மூணு இங்கு இவர்கள் கிருஷ்ணி பகன்ஜியின் லௌகிக்க பெண். இவர்கள் பம்பாயில் இருக்கிறார்கள். இருபத்தி நாலு லீலா, இவர்கள் ஃபேமிலியோடு பாபாவுடைய குழந்தையாக இருக்கிறார்கள். அனைவரும் சரீரத்தை விட்டு சென்று விட்டார்கள். செகந்திராபாத்தில் சேவை கேந்திரத்தில் இருக்கின்றார்கள். இருபத்தி நாலு சுந்தரி பகன், மதுபனில் இருக்கிறார்கள். லௌகிக பரிவாரம் ஜாவாவில் ஜாபில் இருக்கிறார்கள். இருபத்தைந்து இவர்கள் அறிமுகம் மிகப்பெரியது. நியூயார்க் மோகினி பயன்ஜியின் சித்தி இவர்கள். இவர்கள்தான் அனைவரையும் ஞானத்திற்கு அழைத்து வந்தார்கள். கராச்சியிலிருந்து எப்ப வந்தார்களோ அப்போ அனைவரையும் ஞானத்தில் அழைத்து வந்தார்கள். இருபத்தி ஆறு பாபா எப்பவுமே கூறுவார், நலன் தமயந்தி போல அன்பாக இருக்க வேண்டும். தமயந்தியும் அன்பாக போஜனம் சமைத்தார் இல்லையா? நீங்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் என சொல்லுவார். இருபத்தி ஏழாவது விஷ்ணி பகன் பம்பாயில் இருக்கின்றார். யங்கத்தின் பழைய சகோதரி மற்றும் இவர் சந்தேசி பகனாக இருக்கின்றார். இருபத்தி ஒன்பது இவர்கள் சீத்து பகன். இவர்கள் டில்லி அருகில் ஒரு சென்டரில் இருக்கின்றார்கள். முப்பதாவது அன்பிலும் அன்பான ரத்னம் பாபாவின் பாபாவுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. ஏனென்றால் இவர்கள் குல்ஜார் தாதியை கொடுத்தவர்கள்.
ओम शांति।